Dear students, this video we are watching 10th Maths, 2nd chapter, Numbers and Sequence. Exercise 2.4, sum number 4. See the question. Find the indicated terms of the sequences whose nth terms are given by. Inga, two sequence oda nth terms kuduthirukanga. Namma enna find out pannana, andha sequence pakkathileye namma enna term find out pannu kuduthirukanga, adha mattum namma find out panna podom. Paarenga, first sequence oda nth term an equal to 5n by n plus 2. Indha sequence ku namma enna enna find out pannanum appadina a6 um a13 um find out pannanum, adhavadhu 6th term um 13th term namma find out pannanum. Second one an equal to minus of n square minus 4. In the sequence ku namma 4th term 11th term namma find out pannanum. Find out pannalama paarenga first sequence eduthu write panniyaachi enna 5n by n plus 2 namma enna find out pannanum 6th term 13th term namma find out pannanum. So 6th term namma find out pannadanaala n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம 6-ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ a6 ஈக்குவல் டு இந்த n-க்கு பதிலாக 6-ஸு 5 அப்படி வந்துடும் n-க்கு பதிலாக 6-ஸு பை இந்த n-க்கு பதிலாக 6-ஸு ப்ளஸ் இந்த 2 அப்படியே வந்துடும். இப்போது இது சிம்பிளி பண்ணிக்கலாமா பாருங்கள் 5-6-ஸா 30 பை 6-ஸையும் 2-வை ஆட் பண்ணால் 8 கேன்சல் பண்ணுமா 2 டபுள் 4-2-ஸா 8 15 டூஸ் ஆ 30 அவ்வளோதான். இதை இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ a6 ஈக்குவல் டு என்ன இருக்குது 15 பை 4. ஸோ இந்த சீக்வன்ஸோட 6th டேர்ம் என்னவாக இருக்கும் 15 பை 4. அதுக்கடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 13th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ n ஈக்குவல் டு 13 விச் இம்ப்ளைஸ் ஏ 13 இஸ் ஈக்குவல் டு இங்கே n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே நம்ம 13-ஐ சப்ஸ் பண்ண போகிறோம். 13 ஈக்குவல் டு 5 இன்ட்டு என்னு என்னுக்கு பதிலாக 13 பை இந்த என்னுக்கு பதிலாக 13 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5 13-ஸா 65 பை 13-ஐயும் 2-ஐயும் மல்டி ஆட் பண்ணோம்னா 15 13 2-ஐயும் ஆட் பண்ணோம்னா 15. இப்போது நம்ம என்ன செய்யலாம் 5 WH கேன்சல் பண்ணலாமா 3 5-ஸா 15 அதுக்கடுத்தது 13 5-ஸா 65. ஓகே இப்போ பாருங்கள் 13th டேர்ம் a13 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 13 பை 3. இதான் என்னது 13th டேர்ம் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸோட 13th டேர்ம். ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன்னை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள் செகண்ட் ஒன் ஏபியோட nth டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க an ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் ஃபோர். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 4th டேர்மும் 11th டேர்மும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 4th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ n-க்கு பதிலாக என்ன சப்ஸ் பண்ணோம் 4 வந்து நம்ம சப்ஸ் பண்ண போகிறோம். சப்ஸ் பண்ணலாமா n ஈக்குவல் டு 4 விச் இம்ப்ளைஸ் ஏ 4 ஈக்குவல் டு இந்த n-க்கு பதிலாக 4 மாற்றிட்டோம். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த n-க்கு பதிலாக 4 ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும் 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4-ஸா 16 மைனஸ் என்ன வரும் 4. ஓகே நவ் இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்க மைனஸ் அப்படியே வந்துடும் 16-லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 12. ஸோ இந்த 12 மட்டும்தான் அங்கே வரும். இது ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்க மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 16-லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 12. ஸோ இதான் என்னது 4th டேர்ம் செகண்ட் சீக்வன்ஸோட 4th டேர்ம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் 11th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ n-க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ் பண்ண போகிறோம் 11-னு நம்ம சப்ஸ் பண்ண போகிறோம். சப்ஸ் பண்ணலாமா இங்கே a11 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும் n-க்கு பதிலாக 11 இங்கே ஸ்கொயர் இருக்கா ஆனால் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11-ஐ ஸ்கொயர் பண்ணால் 121 மைனஸ் 4 ஈக்குவல் டு
இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். 121லேருந்து 4 நம்ம சப்ராக்னா என்ன வரும், 117. ஸோ 117 இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால என்னவாயிரும், மைனஸ் 117ஆக மாறிடும். ஸோ 11th டேர்ம் என்ன, மைனஸ் 117. ஓகே, தட்ஸ் ஆல். திஸ் சம் ஓவர். தேங்க்யூ.